இந்தியாவின் முதல் டைம் லூப் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் ஜாங்கோ நவம்பர் 19 முதல் உலகமெங்கும். அவருடைய 7 ஆண்டு கால ஆட்சியிலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, எதற்கும் அடிப்பணியாதவர், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க. ஒருவர் தான் சொல்லிட்டார்னா தான் சொன்னதை தானே கேட்க மாட்டாங்க. அந்த இமேஜ் வந்து மண்ணை கவ்வியது வந்து நேற்றைக்கு மோடி கொடுத்தாரு. எப்பேற்பட்ட சர்வாதிகாரியாக இருந்தாலும் மக்கள் சக்தியின் முன் அவர் அடிப்பணித்து தான் தீர வேண்டும் என்பதையும் இந்திய விவசாயிகள் இந்த உலகத்திற்கு மீண்டும் ஒரு முறை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். பிரதமருடைய பேச்சு வந்து பெருந்தன்மை கொண்டதாக இல்லை என்பதற்கு அவர் சொன்ன காரணங்களும் வந்து முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டும். அந்த மாண்டு போன உயிர்களுக்காக ஒரு வார்த்தை கூட பிரதம மந்திரி அவர்கள் மோடி வந்து அஞ்சலியோ இரங்கலோ தெரிவிக்கவில்லை. சில மாநிலங்கள் உண்மையிலேயே அந்த வேளாண் சட்டங்கள் வேணும் விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. குஜராத் இருந்து அந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. எதற்குமே இறங்கி வராத மோடியே இறங்கி வருகிறார் என்றால் அது எந்த அளவுக்கு அவருடைய அரசியலை, அவருடைய ஆட்சியை, எதிர்கால வெற்றிகளை ஆட்டம் காண செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மோடி ஒரு கூர்த்த மதிகொண்ட அரசியல்வாதி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா எப்பயுமே நம்முடைய எதிரின் பலத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பை காலிஸ்தானுக்காக போராடக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்க பயன்படுத்திக்க பார்க்குறாங்கன்றது உண்மை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் கடந்த ஒரு வருட காலமாக விவசாயிகளோட போராட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. 3 சட்டங்களை எதிர்த்து தொடர்ச்சியாக வந்து விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க. நவம்பர் 19 தேதி பிரதமர் மோடி அவர்கள் நாட்டின் முன்பு எப்பவும் போல் அந்த உரையாற்றுறதுக்கான நிகழ்வு வந்து காலை 9 நடந்துச்சு. முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு அறிவிப்பு இருக்கும், அறிவிப்பு இல்லாமல் ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருந்தாரு. அதில் வந்து இந்த சட்டம் வந்து நாங்கள் திரும்ப பெறுறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டே இருக்குது. அந்த விஷயங்கள் தொடர்பாக நான் பேசுகிறோம். பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட பல்வேறு கேள்விகளும் அரசியல் சார்ந்த விஷயங்களும் தொடர்பாக நம்ம பேசுகிறோம். வாங்க பேசுகிறோம் சார். வணக்கம். இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க சார், இந்த 3 சட்டங்களையும் நாங்கள் திரும்ப பெறுறோம் அப்படிங்கிறத? இது ஒரு வரவேற்கத்தக்க அறிவிப்பு. இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி, சத்தியாகிரக போராட்டத்தின் மூலம் சாத்வீக வழியில் நடைபெறக்கூடிய போராட்டங்களின் மூலம் நம்மால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்ற மகாத்மா காந்தியின் கொள்கையை மீண்டும் ஒரு முறை இந்தியாவில் நம்முடைய விவசாய பெரும்புடி மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட சர்வாதிகாரியாக இருந்தாலும் மக்கள் சக்தியின் முன் அவர் அடிபணிந்து தான் தீர வேண்டும் என்பதையும் இந்திய விவசாயிகள் இந்த உலகத்திற்கு மீண்டும் ஒரு முறை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த முடிவு என்பது, 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவது என்ற இந்திய அரசின் முடிவு என்பது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த முடிவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏதோ பெருந்தன்மையால் எடுக்கவில்லை. விவசாயிகளின் போராட்டத்தின் காரணமாக வர இருக்கின்ற தேர்தல்களில் தாங்கள் மண்ணை கவ்வப்போகிறோம் என்பது நன்றாக தெரிந்த காரணத்தால் தோல்வி பயத்தின் காரணமாக அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அவரோட ஸ்பீச்சில் வந்து விவசாயிகள் வந்து 700 பேர் இறந்துருக்காங்க, ஆனால் விவசாயிகள் வந்து நாங்கள் சொல்ல வந்ததுக்கு வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியலை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. முழுமையா வந்து திரும்ப பெறாங்க அப்படிங்கறத தாண்டி இது வந்து ஒரு விவசாயிகள்னாலேயே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரியான ஒரு பார்வையும், விமர்சனமும் வைக்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. கண்டிப்பாக பிரதமருடைய பேச்சு வந்து பெருந்தன்மை கொண்டதாக இல்லை என்பதற்கு அவர் சொன்ன காரணங்களும் வந்து முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டும். அதுல அரசு உணர்ந்துச்சுங்கிறது சொல்லல, அதுதான் கரெக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயிகள் வந்து விவசாயிகளுக்கு நன்மை பயப்பதற்காக இந்த சட்டத்தை என்னுடைய அரசு கொண்டு வந்தது, பெரும்பாலான விவசாயிகள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு செக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ், ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை, அவர்கள் மைனாரிட்டி தான்னாலும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை வந்து, அவர்கள் எண்ணிக்கையில் குறைவு என்றாலும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை எங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியல. எங்களுக்கு வந்து அதை வந்து அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு திறமை இல்லை, அவர்களும் ஒப்புக்கொள்ள மறுத்தார்கள். ஆகவே வந்து நாங்கள் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது என்று தான், இந்த விவசாய சட்டங்கள் நாட்டுக்கு நல்லது என்று தான் நாங்கள் இப்பொழுதும் நம்புகிறோம். ஆனால் ஒரு சிறு குழுவினர் வந்து அது ஏற்றுக்கொள்ள மறுப்பதால், தொடர்ந்து அவர்கள் ஓராண்டுக்கு மேலாக போராட்டங்களில் ஈடுபட்டிருப்பதால் நாங்கள் இந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். இதற்காக நான் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கவனிங்க, போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு இன்னல் கொடுத்ததற்காகவோ 700 மேற்பட்ட விவசாயிகள் இந்த கடந்த ஓராண்டு கால போராட்டத்தில் டெல்லியோட குளிரும் மழையும் எவ்வளவு கொடூரமானது என்பது டெல்லிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவர்கள் வந்து இறந்து போயிருக்கிறார்கள். 700 விவசாயிகள் பஞ்சாபில் மட்டுமே 500 விவசாயிகள் இறந்து போயிருக்காங்க. இந்த 700 பேரில் 500 மேற்பட்ட விவசாயிகள் பஞ்சாபை சார்ந்தவர்கள்.
அந்த மாண்டு போன உயிர்களுக்காக ஒரு வார்த்தை கூட முதல் பிரதம மந்திரி அவர்கள் மோடி வந்து என்ன அஞ்சலியோ இரங்கலோ தெரிவிக்கவில்லை. மாறா அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதற்காக நான் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இதுவே ரொம்பவும் அராஜகமான ஒரு பதில், மக்களின் உணர்வுகளை மதிக்காத ஒரு பதில். இந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், வேறு வழி இல்லாமல் மோடி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இடைத்தேர்தல் முடிவுகள் என்பவை வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லிவிட்டது. இந்த வேளாண் மக்களை விவசாயிகளை பகத்தி கொண்டு இந்த தேர்தல்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா வந்து பஞ்சாபில் தோக்க போகிறது உறுதின்றது எல்லாருக்கும் தெரியும். யூபிலேயே நீங்கள் தோற்றுவீங்கன்ற முடிவுக்கு அங்கே போயிருக்காங்க. ஆகவே அதுவும் அப்புறம் வந்து இந்த இடைத்தேர்தல்களில் வந்து ஹிமாச்சல் பிரதேசம் ராஜஸ்தானில் கிடைத்த தோல்விகளும் அவர்களுக்கு வந்து அந்த குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபீட்டை வந்து உணர்த்தி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மோடி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா வந்து வேளாண் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து இறங்கி வரவே மாட்டார். ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக மோடியோட அமைச்சரவையில் இருந்தவர்களும் பிஜேபி கட்சிக்காரர்களும் எவ்வளவு தூரம் வந்து விவசாயிகளை இழிவுபடுத்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, அவருடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினார்கள், கொச்சைப்படுத்தினார்கள். இன்னொன்று, பிரதமர் நேரடியாக போய் பார்க்க மாட்டார் அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட மற்ற அமைச்சர்களோ இல்லை யாருமே போய் பார்க்கல. ஒரு வாக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்க எவ்வளவு கேவலமா பேசினாங்கன்னா ஒரு நாலஞ்சு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அஜய்குமார் மிஸ்ரான்னு ஒரு மந்திரி, அவரோட மகன் தான் வந்து அந்த லக்கிம்பூர் கேரியில வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு அப்புறம் ஜிபி ஏத்தி நாலு பேரை கொன்னவர். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த இப்பவும் ஒரு மந்திரியா இருக்காரு அஜய்குமார் மிஸ்ரா, மத்திய இணையமைச்சர், ஜஸ்ட் 2 minutes டு டிசிப்ளின் யூ, எனக்கு 2 நிமிஷம் கொடுத்தோம்னா உங்களெல்லாம் நான் ஒழுங்குபடுத்திடுவேன் அப்படின்னு ஓப்பனாவே விவசாயிகளை மிரட்டினாரு. அடுத்து வந்து ஜஸ்கவுர் மீனான்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி, அவர் என்ன சொன்னார்னா, இந்த போராட்டக்காரர்கள் எல்லாரும் வந்து காலிஸ்தானிஸ், இவங்கெல்லாம் AK-47 வச்சுருக்காங்கன்னார். மூணாவது அமித் மாலவியா, பிஜேபியோட ஐடி செல் தலைவர், அவர் என்ன சொன்னார்னா, மாவோயிஸ்டுங்களும் வந்து காலிஸ்தானிஸும் வந்து இதுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க இந்த போராட்டத்துக்குள்ளனர். நாலாவது வந்து இல்லை நம்ம இவர் முன்னாள் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், இது வந்து துக்கடை கேங்கினார். அஞ்சாவது வந்து பிஎல் சந்தோஷ், யார் பிஜேபி முக்கிய தலைவர், ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கர்நாடகா, இவங்களை வந்து விவசாயிகள் வந்து கினிபிக்ஸ், சோதனை எலிகளாக வந்து அரசாங்கம் இவங்க வந்து போராட்டக்காரர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னார். அப்புறம் இன்னொரு தலைவர் என்ன சொன்னார்னா வந்து சைனாவும் பாகிஸ்தானும் தான் இந்த போராட்டத்தை தூடி விடுதுனர். இந்த மாதிரி வந்து எவ்வளவு தூரம் வந்து விவசாயிகளை அந்த கொட்டும் மழையிலும் கடும் குளிரிலும் டெல்லியின் கோரமான வெயிலிலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேண்டமிக் பீக்கில் இருக்கும்போது இந்த போராட்டம் தொடங்குது. ரெண்டாவது அலையிலலாம் அவங்க உட்காந்தே கிடக்குறாங்க அப்படி, அதில் எத்தனையோ பேர் செத்து போனாங்க. அதில் அது குறித்தெல்லாம் யாதொரு கவலையும் இல்லாமல் வந்து மோடி அரசு வந்து கர்ண கொடூரமாக நடந்து கொண்டது. ஆகவே இந்த அளவுக்கு விவசாயிகளை இழிவுபடுத்திய ஒரு அரசின் பிரதம மந்திரி தான் நரேந்திர மோடி. அவர் வந்து இன்றைக்கி இந்த விவசாய சட்டங்களை வாபஸ் வாங்குறாருன்னா அது பெருந்தன்மையால் வந்ததாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை, வேறு வழியே இல்லாமல் வந்தது. ஆர்எஸ்எஸ் அழுத்தத்தின் காரணமாக இந்த முடிவை பிரதமர் எடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. வரக்கூடிய ஏன்னா தேர்தல் தோல்வி ஒரு பக்கம், இன்னொன்று ஆர்எஸ்எஸோட அழுத்தம் ஒரு பக்கம், முக்கியமாக வந்து தேர்தல் தோல்வி தான். ஏன்னா மோடிக்கும் அமித்ஷாக்கும் அடிப்படையில் ஒரு விஷயம், ஜனநாயகம் என்பது எதுனா தேர்தலில் ஆரம்பித்து தேர்தலில் முடியும், வேறு எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. தேர்தலை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கும், எந்த ஒரு முடிவுமே அவங்க தேர்தலை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அதனால் இப்போ வந்து வெள்ளிடை மலையாக தெரிந்து விட்டது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இதை வந்து வாபஸ் வாங்கினாங்க. இதில் இன்னொன்று, அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு யூபியில் ஒரு முக்கியமான முன்னாள் முதலமைச்சர் முக்கியமான ஒரு தலைவராக இருக்காரு, அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஃபார்மர்ஸ்லாம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது நேற்றே பேசுகிறாரு நவம்பர் 19 நம்ம அப்படி இல்லை. அதில் வந்து என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, ஒரு பாலிசியை வந்து முந்தைய சொன்னாங்க சுப்பிரமணியசாமி போன்றவர்கள் கூட அதை சொன்னாங்க, அதாவது வந்து தேசிய அளவில் வந்து இதை நீ கொண்டு வந்ததால் தான் பல மாநிலங்கள் வந்து பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், ஹரியானா போன்ற மாநிலங்களில் எதிர்ப்பு அந்தந்த மாநிலங்களுக்கு விட்டுருங்க. அதாவது இப்போ பாஜக இருந்தால் பாஜக கொண்டு வந்து எஸ் நீங்கள் வந்து ஸ்டேட்ஸுக்கிட்ட இதை விட்டுருங்க. சில மாநிலங்கள் உண்மையிலேயே இந்த வேளாண் சட்டங்கள் வேணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது, குஜராத் விரும்புது, அந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. அந்தந்த மாநிலங்கள் கிட்ட விட்டுருங்க, அந்த மாநிலங்கள் முடிவு பண்ணிக்கிட்டுன்னு ஒரு கருத்து இருக்குது. மேபி இந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்சோடனே மோடி அதை செய்யலாம், எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, மாநிலங்கள் தான் அதை செய்யும். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களாக இருந்தால் தேவையில்லைன்னா தேவையில்லை தேவையில்லை
அந்தந்த மாநில அரசு முடிவு பண்ணிட்டு இருந்த வேளாண் சட்டங்கள் வேணுமா வேணான்றத. மேபி ஸ்டேட் இன்ஃபேக்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். நம்முடைய சட்டம் நம்முடைய அரசியல் சாசனப்படி வந்து வேளாண்கள் வேளாண் துறை என்பது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை இந்த பில்லை வந்து ஆர்டினன்ஸாக முதல்ல கொண்டு வந்தாங்க. அதுவே ஒரு அயோக்கியத்தனமான விஷயம். ஏன்னா இந்திய விவசாயம் மிக கடுமையான சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் விவசாயத்துறையில் சீர்திருத்தங்கள் வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இன்றைய நவீன உலகின் தேவைகளுக்கேற்ப விவசாயத்தினோட பங்குகளில் விவசாயத்தோட பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும், பழச பிடிச்சிட்டு தொங்கக்கூடாதுன்றதெல்லாம் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அது என்ன பண்ணியிருக்கணும்னா வைடு கன்சல்டேஷன் இருந்திருக்கணும். அனைத்து தரப்பு கமிட்டிக்கு போல ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகாதது இதனுடைய மிகப்பெரிய பலவீனம். ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய பல குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாரு, தேர்தல் முடிஞ்சோன்னா மறுபடியும் கொண்டு வந்துடுவாருங்க. எனக்கு தெரிஞ்சு அதற்கு வாய்ப்பு இல்லை. தேசிய அளவில் இனிமேல் ஒரு வேளாண் கொள்கை என்பதை தொட மாட்டாங்க. அது வந்து ஏன்னா இப்போ 2022 இப்போ லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் கொண்டு வரலாம். 24 லோக்சபா எலெக்ஷன் இருக்குது, 22 பூராவே மறுபடியும் இதை கொண்டு வர முடியாது. 23 வந்ததுனால 24 லோக்சபா எலெக்ஷனுக்கான ரன் அப் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ஆகவே அதை வந்து அவ்வளோ சுலபமாக நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கொண்டு வருவது என்பது சாத்தியம் இல்லாது. ஒரு ஃபுல் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து எப்பவுமே பின்வாங்காது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த மோடி தலைமையிலான அரசுலையும் நம்ம பார்த்துருக்கோம், பின்வாங்க மாட்டாங்க இதுலேயும் எல்லாத்துலேயும் தங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. 2015 அந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்டை கொண்டு வந்தப்போ அதுலேருந்து பின்வாங்கினாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் பின்வாங்கியிருக்காங்க. ராகுல் காந்தி தமிழ்நாடு வந்தப்போ மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வேளாண் சட்டம் வந்து திரும்ப பெறப்படும் அப்படின்லாம் பேசியிருந்தார். ஸோ இந்த மெஜாரிட்டி இன்னொரு பக்கம் இந்த ஒரு 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 பின்வாங்கல், இது இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆம், இந்த மோடி கவர்மெண்ட்டோட இமேஜ்ன்றது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு மேக்கோ இமேஜ் அப்படின்வாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு ரேம்போ மாதிரியான ஒரு தலைவர், அவர் வந்து முன் வச்ச காலில் பின் வைக்க மாட்டார். ஒரு தடவை அவர் சொல்லிட்டார்னா அவரே சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். இப்படிலாம் தான் அந்த விமர்சனம் பண்ணுவோம். நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் சட்டங்களை அவர் வாபஸ் வாங்கினோன்னே அவருடைய தொண்டரடி பொடியாழ்வார்களாக மீடியாவில் இருக்கக்கூடியவர்களாகட்டும், மீடியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த மோடி பக்தர்களாகட்டும், அவங்களுடைய பேச்சு செய்கை அவங்களுடைய நடவடிக்கைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த தனி மனித துதிப்பாடல் என்பது வந்து இந்தியாவில் வந்து புரையோடி போயிருக்கிறது, ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு அரிக்கிற அளவுக்கு போயிருக்கிறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான செய்தி நிறுவனத்தோட ஆசிரியர் இப்போ எழுதுறாரு வந்து, அப்போ நான் அடுத்து வந்து 370 வாபஸ் வாங்கினதை நீங்கள் வித்ரா பண்ணிவிடுவீங்க, 1000 ரூபா நோட்டை மறுபடியும் கொண்டு வந்துடுவீங்க, அப்புறம் வந்து முத்தலாக சட்டத்தை மறுபடியும் வந்து பண்ணிவிடுவீங்க, இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மோடிக்கு எதிராக வந்து வாயை திறக்காத சோஷியல் மீடியா குரூப்ஸு அவங்க வந்து ட்விட்டர் ஸ்பேசஸில் வந்து மோடியை வந்து எந்த அளவுக்கு அவலமாக திட்ட முடியுமோ திட்டி வந்து ட்விட்டர் ஸ்பேசஸில் டிபேட்ஸ் நடத்துகிறாங்க. இது எதுலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் ஃபேசிசம் வேரூன்றும் பொழுது அந்த நாட்டோட தலைவராக இருக்கக்கூடியவர் மோஸ்ட்லி வந்து ஆண்களாக தான் இருந்திருக்காங்க. அவரில் அந்த மேக்கோ இமேஜ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ரேம்போ இமேஜ் தமிழில் சொல்லலாம், எல்லாமே அவர் ஒரு தனி மனிதன் வந்து எல்லாத்தையும் அடித்து நவித்திருவான். அப்போ அந்த 80களில் வந்த ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் படம் இருக்கல, ஒருத்தன் 25 பேர் அடித்து சமூக நீதி நியாயத்தை நல்ல நாட்டுவான், இங்கே ரஜினி பண்ணுவார்ல அந்த மாதிரி, அந்த சினிமாட்டிக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மேக்கோ இமேஜ் தான் மோடிக்கு இருக்குது. அந்த இமேஜ் வந்து நேற்று முதன் முறையாக வந்து தவிடுபொடியானது. இதற்கு முன்னால் வந்து லேண்ட் அக்யூசேஷன் பில்லு 2014 ஆட்சிக்கு வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் 2015 லேண்ட் அக்யூசேஷன் பில்லை திரும்ப திரும்ப கொண்டு வந்து அவசர சட்டமாக கொண்டு வராங்க. அவசர சட்டத்தை எப்போ கொண்டு வருவாங்கன்னா, நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் இல்லாதப்போ நாட்டுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கணும்னா அவசர சட்டம் கொண்டு வந்துட்டு நாடாளுமன்றத்தில் அதுக்கு மாற்று சட்டம் பில்லு கொண்டு வந்து மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றுவாங்க. ஆனால் உங்களுக்கு ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சும் லேண்ட் அக்யூசேஷன் பில்லில் வந்து நில ஆர்ஜித சட்டத்தில் வந்து பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருக்கும்போது 2 தடவை ஆர்டினன்ஸ் போட்டாங்க, 2 தடவையும் அது தோற்று போச்சு, பார்லிமெண்ட்டில் பில்லு பாஸ் ஆகலை, திரும்பி ரீப்ரமால்கேட் பண்ணுறாங்க. ஆர்டினன்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப போடுறது என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கு எதிரான. 3வது தடவையும் இவங்க ஆர்டினன்ஸ் போடும்போது ஜனாதிபதி போட மாட்டேன்ட்டார், அதனால் கைவிட்டாங்க. பெருந்தன்மையால் ஒன்றும் மோடி கைவிடலை. 2வது வந்து சிஏஏ சட்டம் கொண்டு வந்த பிறகு அதுக்கான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது போராட்டங்கள் பெரிய அளவில் வெடித்ததாலையும் கொரோனா வந்ததாலையும் சிஏஏக்கு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. 3வது தோல்வி வந்து எதுனா இது இப்போ வந்தது, அதாவது வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கினது இதுதான் மிகப்பெரிய தோல்வி. நீங்கள் வந்து சிஏஏ சட்டங்களுக்கு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணாதது கூட அது அப்படியே இருக்குது, எப்போனா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நில ஆர்ஜித சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பிரசிடண்ட் கழுத்து போட மாட்டேன்ட்டார், 3 தடவை அசிங்கப்பட்டு போனாங்க, அந்தந்த ஸ்டேட்ஸுக்கிட்ட விட்டுட்டாங்க, இப்போ நீ பண்ணிக்கோன்னு. உண்மையான தோல்வின்றது வேளாண் சட்டங்களுக்கு கிடைச்ச தோல்வி தான் மோடியோட இமேஜ் அதில் பாதாளத்திற்கு போனதுக்கான முக்கியமான ஒரு காரணம். அவருடைய 7 ஆண்டு கால ஆட்சியிலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, எதற்கு எதற்கும் அடிப்பணியாதவர், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார், ஒரு தடவை தான் சொல்லிட்டார்னா தான் சொன்னதை தானே கேட்க மாட்டார். அந்த இமேஜ் வந்து மண்ணை கவ்வியது வந்து நேற்றைக்கு மோடி கொடுத்த அறிவிப்பின் காரணமாகத்தான். அதனால தான் வந்து அவருடைய தொண்டரடி பொடியாழ்வார்களாலேயே வந்து மோடியை கோயில் கட்டி கும்பிடக்கூடியவர்களாலேயே கூட வந்து இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது அவர்களுக்கு மிகவும் வந்து ஒரு அவலமானதாகவும் நெருக்கடி தரக்கூடியதாகவும் இருக்குது. மாறாக அவர்கள் வந்து பலவிதமான பகுத்தறிவுக்கு பொருந்தாத அரசியல் அடிப்படை அரசியல் அறிவு இல்லாத விஷயங்களை சொல்லி அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மோடி தேர்தல் முடிந்தவுடன், அஞ்சு மாநில தேர்தல் முடிந்தவுடன், குறிப்பாக பஞ்சாப் தேர்தல் முடிந்தவுடன் திரும்ப அதை கொண்டு வந்து விடுவார். அப்புறம் வந்து இதை விட பெரிய ஆப்பு ரெடியாக இருக்குது உங்களுக்கு, அப்புறம் வந்து புலி பதுங்கிறது வந்து பாயத்துக்கு தான், இப்படிலாம் வந்து சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க. எவ்வளவு கேவலமான வார்த்தைகள். ஒரு லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து டெல்லியோட குளிர்லையும் மழையிலையும் வந்து காத்து கடந்து வந்து 700 பேர் செத்து போயிருக்கான். எதற்குமே இறங்கி வராத மோடியே இறங்கி வருகிறார் என்றால் அது எந்த அளவுக்கு அவருடைய அரசியலை, அவருடைய ஆட்சியை, எதிர்கால வெற்றிகளை ஆட்டம் காண செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மோடியோட கோணத்திலிருந்து பார்த்தாலே இது எவ்வளவு கோரமான விஷயம் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மோடியே இறங்கி வந்திருக்கும் பொழுது நாம் அதை பாராட்டுகிறோம், நல்லது, நீங்கள் செய்தது நல்லது என்று. ஆனால் தொண்டரடி பொடியாளர்களுடைய விஷயம் என்னவாக இருக்கிறது, அவர்கள் வந்து ஜால்ராக்களாக மாறி இன்னைக்கு வந்து இதுதான் வந்து ஃபேசிசத்திற்கான வளர்ச்சி இப்படித்தான் இந்தியாவில் இருக்கும். அதைத்தான் வந்து நீங்கள் வந்து இதோட கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னார் இல்லை, மோடி வந்து நாளைக்கு இந்திய அரசியல் அரங்கிலிருந்து அவர் காணாமல் போகலாம், ஆனால் பிஜேபி சில தசாப்தங்களுக்கு சில 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் இருக்கும்னு சொன்னார்ல, இதை தான் சொல்கிறார் அவர். ஏன்னா அந்த பிஜேபின்ற அந்த தத்துவம், அந்த மதவாத தத்துவம் பறந்து விரிந்திருக்கிறது. தன்னுடைய ஆக்டபஸ் கைகளை கரங்களை ஆக்டபஸ் வலையை இது நன்றாக விரித்து வைத்திருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ராகுல் காந்தியோட ஸ்பீச்சையும் நேற்று நிறைய பேர் இது பண்ணாங்க. ஈவன் கொரோனா டைம்லையும் பாதுகாப்பாக இருக்கணும்னு பேசினார், அதையும் திரும்ப திரும்ப எல்லாரும் பேசினாங்க. இந்த ஃபார்மர்ஸ் லா விஷயத்திலையும் முன்னாடியே வந்து ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நேற்று அதிகமாக பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சு. ராகுல் காந்தி வந்து ப்ரெடிக்ஷனுங்கிறத தாண்டி ஒரு பொலிட்டிக்கலாக அது எப்படி பார்த்தாரு, அதுக்கு சரியாக நடந்திருக்கு, நம்ம அப்படி அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி தான் எடுத்துக்கணும். எனக்கு வந்து உண்மையிலேயே ராகுல் காந்தியின் பேச்சு ஆச்சரியம் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த நேற்றைக்கு தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். தமிழ்நாட்டில் பேசினார். நீங்கள் தான் எனக்கு அனுப்பி வைத்தீர்கள் அந்த வீடியோவை. நான் பார்த்தப்ப வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் ரொம்ப உறுதியாக சொன்னார், மார்க் மை வேர்ட்ஸ், இதை வாபஸ் வாங்கக்கூடிய காலம் வரும்னார். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அது வந்து அவர் தன்னுடைய டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவருடைய புரிதலிலிருந்து தான் அவர் இதை சொன்னார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எது எப்படி இருந்தாலும் வந்து அது அந்த அது நடந்து போச்சு, இன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டாங்க. மோடி ஏன் இந்த முடிவுக்கு வந்தார்னா, இந்த இடைத்தேர்தல் முடிவுகளில் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன், குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிட்டிங் பிஜேபி எம்பிஸ் இருந்த தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, அல்லது எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு, பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன், எல்லாரும் வந்து பஞ்சாப்லேயும் ஹரியானாலேயும் காங்கிரஸ் வந்து வேளாண் சட்டங்களால் பலனடையும் அப்படின்னு பேசுகிறாங்க, ஆனால் வந்து இமாச்சல் பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லேயும் பிஜேபிக்கு அடி விழுந்தது, அதை பேச மாட்டேன்றாங்க. உதாரணத்துக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு அடி விழுது, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு அடி விழுது. சிட்டிங் கான்ஸ்டிடுவன்சிஸில் பிஜேபி தோக்குது, கர்நாடகாலையும் தோக்குது, டிஸ்ட்ரிக்ட்ல. அதில் முக்கியமாக ரெண்டு தொகுதி வந்து இமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான், ரெண்டு ஸ்டேட்ஸ். ஆகவே இந்த டிஃபீட்ஸ் மோடி வந்து இன்னொன்று கேட்டிங்கன்னா, மோடி இஸ் அ வெரி ஷூர்டு பாலிட்டிஷியன். அதாவது வந்து மோடி வந்து ரொம்ப கூர்த்த மதியுடைய, தேர்தல் வெற்றிகளை வந்து மட்டுமே மையமாக செயல்படக்கூடிய தேர்தல். அவர் மோடியோட அரசியல் என்பது தேர்தல் ஆரம்பித்து தேர்தலில் முடியும், வேறு மக்கள் நல பணிகள் என்பதெல்லாம் அவருக்கு இரண்டாம் பட்சம்தான். ஆனால் மோடி ஒரு கூர்த்த மதி கொண்ட அரசியல்வாதி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா எப்பயுமே நம்முடைய எதிரின் பலத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. மோடிக்கு வந்து அந்த ஷார்ப் பொலிட்டிக்கல் பிரெயின் உண்டு. அதனால தான் வந்து அவருடைய ஆதரவாளர்கள், அவருக்கு ஜிங்சா கடிக்கக்கூடியவங்க, அவருடைய ஜால்ராக்கள், அவருடைய தொண்டரடி பொழியாழ்வார்கள்லாம் வந்து இதை வந்து எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சாலும் வந்து அவர் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம், இதை இப்போ எடுக்கலைன்னா நாளைக்கு இன்னும் மோசமான விளைவு வரும்னு தெரிஞ்சுதான் அவர் எடுத்தார். ஏன்னா இந்த தோல்வி வந்து அவருக்கு பஞ்சாபோடு நிற்காது, யூபிலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது மோடிக்கு நன்றாக தெரிஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், வெஸ்டர்ன் யூபியில் தான் இந்த போராட்டம் பெரிய அளவில் நடந்தது, லக்கிம்பூர் அங்கே தான் நடந்திருக்கு. 403 சீட் அசம்பி சீட்டு, அசம்பிளி டோட்டல் ஸ்ட்ரென்த்து உத்தரப்பிரதேசத்தில், அதில் 130 சீட் வந்து வெஸ்டர்ன் யூபியில் இருக்குது. தட் இஸ் கிட்டத்தட்ட 1/4 மேலே அங்கே இருக்குது. எந்த அளவுக்குனா வந்து வெஸ்டர்ன் யூபிக்கு மட்டும் பிஜேபி இன்சார்ஜும் அமித்ஷாவை நியமிச்சிருக்காங்க. எந்த அமித்ஷாவை, இந்தியாவின் உள்துறை அமைச்சர், பிஜேபியின் முன்னாள் தலைவர், ஏக இந்தியாவுக்கும் தேர்தல் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, ஏன்னா அமித்ஷா வந்து மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது தேர்தல்களை ஜெயிக்கிறதுன்றதுல வந்து பிஜேபி வந்து ஒரு எலெக்ஷன் வின்னிங் மிஷின் மின்னிங் எலெக்ஷன் வின்னிங் மிஷினாக தான் இன்றைக்கி இருக்குது, அது உண்மை.
அதில் வந்து ஒரு பெரிய பங்கு வந்து அமித்ஷா உண்டு, மிகப்பெரிய பங்கு அமித்ஷா உண்டு. அப்பேற்பட்ட அமித்ஷாவை வெஸ்டர்ன் யூபிக்கு மட்டும், ஒரு மாநிலத்துக்கு கூட இல்லை, ஒரு மாநிலத்தில் 1/4 ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இருக்கக்கூடிய, அஃப்கோர்ஸ் எண்ணிக்கை அளவில் அது 103, அதுக்கு அவங்க போட்டிருக்காங்கன்னா இன்சார்ஜாக, எந்த அளவுக்கு அங்கே வந்து நிலைமை மோசமாக இருக்குது, இந்த விவசாயிகள் பிரச்சனையால் பிஜேபி வந்து கையை மீறி போகுன்றதை எப்படி புரிஞ்சிருக்காங்க, பிஜேபிக்கு வந்து அது எப்பேற்பட்ட பேரழிவை கொண்டு வரும் என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து இன்னொன்று, நீங்கள் பஞ்சாபுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பஞ்சாபில் இது ஏற்படுத்திருக்கக்கூடிய கொந்தளிப்பு என்பதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பஞ்சாப் விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த கொந்தளிப்பது என்பது இந்திய பாதுகாப்பு துறையிலும், அதாவது வந்து இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய சீக்கிய சிப்பாய்கள் மத்தியிலும் வந்து ஒரு விதமான அச்சத்தை, ஒரு விதமான வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று உளவுத்துறை அறிக்கைகள் போனதாக சில செய்திகள் வருகின்றன. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்திய ராணுவத்தில் மிகப்பெரிய அளவில் சீக்கியர்கள் இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து இராணுவத்தில் இருப்பான், ஒருத்தர் வந்து விவசாயியாக இருப்பார். இப்போ நம்ம பஞ்சாப் பார்டரில், டெல்லி பார்டரில் உட்காந்து 700 விவசாயிகள் செத்து போனதில் 500 பேர் பஞ்சாப் விவசாயிகள் நம்ம பேசணும் இல்லையா. அந்த 500 பேரில் வந்து அன்றைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன் நான், அந்த 500 பேரில் வந்து குறைஞ்சது வந்து 60% ஆகுது. தட் இஸ் 300 விவசாயிகளாக, 300 விவசாயிகளோட உறவினர்கள், இரத்த சொந்தங்கள் வந்து இராணுவத்தில் இருக்காங்க. ஓகே, அப்போ அது வந்து என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்? இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சாபுக்குள்ளே வரக்கூடிய அந்த கலவரம் என்பது இருக்குது பார்த்தீங்களா, அண்ட்ரஸ்ட் என்பது, எமர்ஜென்சி இந்திரா காந்தியோட அந்த தவறுகள் இருக்குது பாருங்கள், பொற்கோயில் உள்ள இராணுவத்தை அனுப்பின நடவடிக்கை, அது இந்திரா காந்தி பிரதம மந்திரியே பலியானாங்க. அந்த 80களில் அந்த 10 வருஷம், 15 வருஷம், பியான்சிங் படுகொலை, முதலமைச்சர் பியான்சிங் படுகொலை 95 அக்டோபர் 31, அந்த 15 வருஷம், 80லேருந்து 95 வரைக்கும் 15 வருஷம் பஞ்சாப் பற்றி எரிஞ்சுது. பஞ்சாபுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அண்ட்ரஸ்ட் வந்து, அந்த சீக்கியர்களை பொற்கோயிலுக்குள்ளே இராணுவத்தை இந்திரா காந்தி அனுப்பிச்ச பிறகு ஏற்பட்ட அந்த கலவரம், பிரதம மந்திரியோட படுகொலை, அதெல்லாம் முடிகிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போ தான் பஞ்சாப் அமைதியாக இருக்குது. இப்போ மறுபடியும் நீ இந்த வேளாண் சட்டங்களால் அங்கே அந்த கொந்தளிப்பு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவாங்க அப்படின்லாம் வந்து பிஜேபியில் ஒரு தரப்பினர் பேசுகிறாங்க, அமரிந்தர் சிங் தொடர்ந்து பேசுகிறாங்க. அது ஓரளவு உண்மை. அதாவது வந்து அந்த விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பை காலிஸ்தானுக்காக போராடக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்க பயன்படுத்திக்க பார்க்குறாங்கன்றது உண்மை. அது அது தகவல் உண்மை. ஆனால் வந்து விவசாயிகள் போராட்டம் வந்து அவங்களால நடத்தப்படலை, அது பிஜேபி சொல்கிற பச்சை பொய் அவதூறு. ஆனால் பஞ்சாபுக்குள்ளே வந்துகிட்டு இருக்க இந்த கிரைசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரைசிஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், அது காலிஸ்தான் கோரிக்கை இன்னமும் முழுவதும் அடக்கப்படலை, மறந்துடாங்க. இன்னமும் கனடாவில், இங்கிலாந்து, அமெரிக்காவில், குறிப்பாக கனடாலெலாம் காலிஸ்தானிஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்து பெரிய ஆதரவை தெரிவித்து இந்தியா வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக போகக்கூடாதுன்னு சொன்ன முதல் நாடு கனடா. கனடாவுடைய பிரதமர், கனடாவோட பிரதமர் உங்களுக்கு நினைவு இருக்கு, ஜஸ்டின் அவர் சொன்னார். ஆகவே அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது பஞ்சாபுக்கு உள்ளே வந்து காலிஸ்தான் கோரிக்கை மீண்டும் எழுவதற்கு, இப்படி வச்சுக்கலாம், பஞ்சாபுக்குள்ளே மீண்டும் காலிஸ்தான் தனிநாடு கோரிக்கை எழுவதற்கு இந்த வேளாண் சட்டங்களும் ஒரு காரணமாக அமைந்து விடும். லாங் டேர்மில் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்று உளவுத்துறை அறிக்கையும் மோடி கைகளுக்கு போயிருக்கிறது. இந்த முடிவுகளுக்கு அது மட்டுமா காரணமா என்ன, அப்படிலாம் பெருந்தன்மையாக மோடி விட்டுற மாட்டார். அவருக்கு மற்ற மாநிலங்கள் இதால் பாதிப்பு வராதுன்னு தெரிஞ்சிருந்துன்னா இந்த சட்டங்களை பஞ்சாப் எக்கடை கட்டு போட்டோன்னு வாபஸ் வாங்காமல் இருந்திருப்பார். ஆனால் இது மற்ற மாநிலங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது தான் இது வாபஸ் வாங்கினதுக்கான காரணம். ஓகே, இது எல்லாமே பொலிட்டிக்கலாக நம்ம பேசினாங்க. ஆமாம், தேர்தல் மையப்படுத்தி பேச வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் பஞ்சாப்ல காங்கிரஸ்க்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை, கேப்டன் வந்து வெளியே வந்துட்டார், அங்கே ஒரு புதிய முதலமைச்சர் வந்து போட்டிருக்காங்க, காங்கிரஸ் ஒரு தலித் முதலமைச்சரை போட்டிருக்காங்க. இது வந்து கேப்டன் அவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்தால் பிஜேபி கூட கை கோத்துப்பேன் அப்படிங்கிறதெல்லாமே கடந்த காலங்களில் பேசப்பட்டு வந்ததாக செய்திகள் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாஜகவுக்கு ஃபேவராக போய் முடியாதா? பஞ்சாப்லேயும் யூபிலையும் யார் ஜெயிப்பான்னா ஆறுடம் சொல்வது கடினம். இப்போ சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையிலும் என்னுடைய அசஸ்மெண்ட்டு வந்து யூபியில் வந்து ஸ்டில் இப்பையும் இந்த வேளாண் அது இந்த வேளாண் சட்டங்கள் வாபஸ் வாங்கின பிறகு என்னுடைய கணிப்புக்கு சற்று இன்னும் வலுவடைந்திருக்கிறது. யூபியில் வந்து பிஜேபி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும். அதாவது வந்து 403 சீட்டில் இப்போ 317 சீட் இருக்குது, அது குறையும், ஒரு 40-50 சீட்டு குறையலாம். பட் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில், 200 சீட் ஜெயிச்சா அங்கே மெஜாரிட்டி, 202 சீட் ஜெயிச்சா மெஜாரிட்டி, சம்வேர் பிட்வீன் 250 to 275 வாங்கி, அல்லது சம்வேர் பிட்வீன் 230 to 270,
அந்த ரேஞ்சில் ஒரு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் யூபியில் சிம்பிள் மெஜாரிட்டியில் யூபியில் பிஜேபி ஆட்சியை தக்க வைத்து கொள்ளும்னு தான் நான் நம்புகிறேன் இப்போதைக்கு என்னுடைய இது. அதுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது அவங்களுக்கு, அவங்க ஒருவேளை வந்து ஆட்சியை இழக்கலாம் அல்லது வந்து நெக்கு நெக்கு வந்து 10-20 சீட் மெஜாரிட்டி குறைஞ்சி போகலாம் அப்படின்ற வாய்ப்பு எப்போ இருந்ததுன்னா இந்த வேளாண் சட்டங்கள் இருந்தது போது இருந்தது. சரி, இப்போ அந்த வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கின காரணத்தால் அந்த ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு போகாது, அது வந்து சமாஜ்வாதிக்கு பார்ட்டிக்கு போகலாம் அல்லது வந்து ராஷ்டிரிய லோக்தளுக்கு போகலாம். ஆனால் அப்படி போகிறதால அவங்களால ஜெயிக்கிற அளவுக்கு மேலே ஏறி வர முடியாது. ஓட்டுகள் பிரியுது, ஓட்டுகள் பிரியுது, நாலாங்க பிரியுது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் போல்லையே வந்து தெளிவாக ஒன்று தெரியுது, பிஜேபி வந்து 250-275, 150-175 சமாஜ்வாதி பார்ட்டி, 25-35 மாயாவதி, காங்கிரஸுக்கு 7 சீட்டுன்றாங்க, 2% தான், less than 2%. ஆனால் பஞ்சாபில் வந்து இதை வாபஸ் வாங்கினாலும் அந்த காயங்கள் வந்து அவர்களிடம் ஆறவில்லை. பஞ்சாபில் வந்து சிரோன்மணி அகாலி தளோட பிஜேபி போகிறது கிடையாது, பிஜேபி தனியாக தான் போகுது, பிஜேபிக்கு அங்கே சரியான அடி காத்திருக்கிறது பஞ்சாபில். அமிர்தர் விஷயம் செஞ்சதுக்கப்புறமும் இன்னும் அடி நிச்சயமாக அங்கே பிஜேபியில் இது செஞ்ச பிறகும் அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் அவர்கள் தப்பி பழிப்பது அங்கே கிடையாது. காங்கிரஸ்க்கு ஃபேவராக போகுது, அதுதான் அங்கே தான் வருது சிக்கல். நான் சொல்ல வரேன், அது வந்து பிஜேபிக்கு வந்து பஞ்சாபில் வந்து இந்த தேர்தல் வந்து இப்போ சிரோன்மணி அகாலிதளோடு இல்லாமல் தனியாக போகிறதால வந்து அவங்களுக்கு இன்னும் பலவீனமான சூழ்நிலை தான். அமரிந்தர் சிங்கோட கூட்டணி போக போகிறாங்க. ஆனால் பிஜேபிக்கு ஏற்பட்ட அவப்பெயர், அந்த அந்த வடு, அந்த அதாவது வந்து மக்களுக்கு, பஞ்சாப் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி வேதனை, அந்த எப்படி இந்திரா காந்தி அவர்களை காயப்படுத்தினாரோ அதை விட மோசமாக மோடி காயப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் சீக்கியர்கள் மன்னிக்க மாட்டார்கள், மறக்க முடிந்தது மறக்க மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். ஒரு தேர்தலாவது அவர்கள் பிஜேபியை பழித்திருப்பார்கள், தண்டிப்பார்கள். அதனால் இந்த எலெக்ஷனில் அமரிந்தர் சிங்கோட போனாலும் போவாட்டியும் என்ன திலாலங்கடி வேலை பண்ணாலும் பிஜேபி பஞ்சாபில் மண்ணை கவுவது உறுதி. ரெண்டாவது வந்து இது அப்படியே காங்கிரஸுக்கு போகுமா, காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைக்குமானா, அதற்கு பதில் கடினம். ஏன்னா வந்து இந்த இந்த போராட்டங்களில் வந்து இப்போ பெரிய அளவில் வந்து மக்களே வந்து தன்னிச்சையாக நடத்திய போராட்டம் இல்லை. ஆகவே அந்த வாக்குகள் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு போச்சுன்னா காங்கிரஸோட வெற்றியை அது பாதிக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து என்னுடைய கணிப்பு வந்து காங்கிரஸ் வந்து பஞ்சாபில் இட் வில் ஸ்கிராப் த்ரூ, அதாவது வந்து ஒரு சொற்ப மெஜாரிட்டியில் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ளும். யூபியில் வந்து பிஜேபி வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில், தட் இஸ் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டின்னு கூட அதை நீங்கள் சொல்லலாம், யூபியில் பிஜேபி தக்க வைத்துக்கொள்ளும். மற்ற மாநிலங்களை பற்றி இப்பொழுது நாம் சொல்ல முடியாது. இந்த வேளாண் சட்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்திய விவசாய பெருங்குடி மக்களிடம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய, ஏன் யூபியிலேயே கூட வந்து நிச்சயமாக சொல்லலாம், அவ்வளவு சுலபமாக மோடியை வந்து விவசாயிகள் மன்னிக்க மாட்டார்கள். ஒரு தேர்தலிலாவது அவரை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்பது தான் அவர்கள் விரும்புவார்கள். ஆனால் யூபியில் வந்து வேறு கன்சிடரேஷன்ஸ் இருக்கிறதால வெஸ்டர்ன் யூபியை கொஞ்சம் மார்ஜினலைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஆட்சியை தக்க வைத்து கொள்ளலாம் பிஜேபி. மற்ற மாநிலங்களில் பஞ்சாபில் கண்டிப்பாக மன்னிக்கவும், அதற்கு அடுத்து வரக்கூடிய மாநிலங்களில் வந்து இன்னும் 2 ஆண்டுகள் இருப்பதால் வந்து அதை நாம் இப்பொழுதே பேச முடியாது. ஓகே, மோடி அவர்களோட அந்த ஸ்பீச்சில் 700 விவசாயிகள் தொடர்பாக எந்த விதமான விஷயங்களும் பேசப்படலை. பாஜகனுடைய எம்பி வருண் காந்தி அந்த 700 விவசாயிகளோட குடும்பத்துக்கு இழப்பீடு தரணும் அப்படின்லாம் பேசுகிறாரு. பாஜகக்குள்ளிருந்தே ஒரு குரல் வருது, அது எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி இருந்தே வருண் காந்தி பல்வேறு விஷயங்கள் பேசுகிறாரு. ஆமாம், வருண் காந்தி பாஜகவுக்குள் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் நமக்கு தெரியும். அவர் அவங்க அம்மா மேனகா காந்தி ரெண்டு பேருமே அந்த தேசிய செயற்குழுவிலேருந்து அவங்கள நீக்கிட்டாங்க. பட் ஸ்டில் அது எதுவாக இருந்தால், அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்ன கருத்து என்பது வரவேற்கத்தக்கது. பாஜகக்குள்ளேயும் வந்து ஈரம் கொண்ட மனது உள்ளவர்களும் ஓரளவு மனசாட்சி உள்ளவர்களும் இருக்காங்கன்றத அவர் நிரூபிக்கிறார். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பாயிண்ட் நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி என்னென்னா வந்து பிஜேபியோட ரியாக்ஷன் இதுக்கு என்ன அப்படின்னு. வழக்கமாக வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இது மாதிரி வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டாருன்னா பிஜேபி மினிஸ்டர்ஸ், எம்பிசி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் வந்து அங்கங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எழுதுறது அது இல்லை, டைரெக்டாக அது உண்மையாக மக்கள்கிட்ட பேசுகிறதுன்றது நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு தொலைக்காட்சிகளுக்கும் அச்சு ஊடகங்களுக்கும் கொடுக்கறது தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் எழுதுறதுன்றது கிடையாது. இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், அதுக்கு முன்னால் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பில் ஆகட்டும், இதெல்லாம் நடந்தப்பெல்லாம் அவங்க வந்து பார்ட்டி வந்து பேக்கப் பண்ணும், யாரை மோடியை பிரைம் மினிஸ்டர் பேக்கப் பண்ணும், அங்கங்கே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும், எல்லா மாநில தலைநகரங்கள்லேயும் நடக்கும், டெல்லியில் குறிப்பாக பிஐபியில் வந்து நடக்கும், பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் நடக்கும், கவர்மெண்ட்டும் ரியாக்ட் பண்ணும், பார்ட்டியும் ரியாக்ட் பண்ணும், இது ஏன் வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஸ்டாண்டை மாற்றுறாங்கன்னா இன்னும் அதிகமாக அதுக்கு வந்து மக்கள்கிட்ட இறங்கி வந்து என்கேஜ் பண்ணோம். நேற்று யாருமே பேசலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த அமைச்சரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசலை.
மாநில அளவில் நீங்கள் வந்து அவங்க தொலைக்காட்சி, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொலைக்காட்சி வாதங்களுக்கு அவங்க போகிறது இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் தனியாக போய் பார்த்து பேசினா அவங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அல்லது வந்து அச்சு ஊடகங்கள், இப்போ தினமலர் அந்த மாதிரி, தினத்தந்தி மாதிரி பத்திரிகைகள் போய் அவங்கக்கிட்ட பேட்டி எடுத்தாங்கன்னா அவங்க கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடிய பாஜக செய்தி தொடர்பாளர்களை நேற்று காணாமல் போனார்கள். அவங்க ஸ்டேட் பிரசிடென்ட்டே இதை பற்றி கருத்து சொல்லலை. ஸோ இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. வருண்காந்தி சொன்னதுன்றது வந்து அதுக்கு என்னென்ன, அவர் வந்து கட்சியில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார், அவர் அநேகமாக அடுத்த எலெக்ஷனில் சீட் கொடுக்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் தம் கட்சியில் ஃபியூச்சர் இல்லைன்னு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஸ்டில் இது வரவேற்கத்தக்கது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி 300 எம்பி லோக்சபாலையும் கிட்டத்தட்ட 50-60 எம்பி ராஜ்யசபாலையும் இருக்காங்க, அதுக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட 400 எம்பிஸ் இருக்காங்க அவங்களுக்கு. அவங்க வந்து யாருமே வந்து இதை வந்து டிஃபண்ட் பண்ணி நேற்று பேசலை. ஆக அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. அதிலே பெரும்பாலானவர்களுக்கு வந்து இது மாபெரும் ஒரு அதிர்ச்சியான விஷயமாகத்தான் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். பிஜேபி இல்லை மோடி அமித்ஷாங்கிறது வந்து ஒரு எலெக்ஷன் வின்னிங் மிஷின் அப்படின்னு நீங்களே பல்வேறு இடங்கள் நம்மதிலே பேசியிருக்கீங்க. எஸ், இப்போ அந்த எலெக்ஷன் வின்னிங் மிஷின் வந்து இந்த ஒரு எலெக்ஷனுக்காக இல்லை வரக்கூடிய இவ்வளோ மாநில தேர்தலுக்காக தங்களுடைய கொள்கையில் இருந்தோ தங்க கொண்டிருந்த அந்த நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்திருக்காங்கிறது அது நம்ம ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கலாமா? அவங்க நோக்கம் எதுவாக இருந்தாலும் நாட்டுக்கு நல்லது அப்படி தான் நான் பார்க்குறேன். அவங்க இறங்கி வந்தது வந்து மக்கள் மீது கொண்ட அக்கறையாலேயோ, விவசாய பெருங்குடி மக்கள் மீது கொண்ட அன்பினாலேயோ கிடையாது. அவங்க இறங்கி வந்தது தேர்தலில் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு இறங்கி வந்தாங்க. நான் சொல்கிறது என்னென்னா வந்து நாட்டு நலன் கருதி, இந்த விவசாய பெருங்குடி மக்களின் நலன் கருதி அவங்க வேணான்னு சொல்லும்போது, ஜனநாயகம் என்பது வந்து எதையும் போய் யார் மேலேயும் திணிக்கிறது கிடையாது. பிடிக்கலன்னு ஒருத்தன் சொன்னான அதை விட்டுடணும், அதுக்கு மேலே போய் அவனை நோண்டக்கூடாது. நீங்கள் வந்து அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இது இல்லை ஜனநாயகம். நீங்கள் ரெண்டாவது இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றின முறையே வந்து அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. அன்னைக்கு ராஜ்யசபா சீட்டில் துணைத் தலைவராக சேர்மன் வெங்கைய நாயுடு அன்னைக்கு சபையில் இல்லை. அன்னைக்கு சபைக்கு தலைமை வகித்த துணைத் தலைவர் வந்து அப்பட்டமான ஜனநாயக படுகொலை செய்து மெஜாரிட்டியே அந்த மசோதாவுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது டிவி கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து மசோதா ஜெயிச்சிடுச்சுன்னு, அவர் ஓட்டெடுப்பு மூலமாக மசோதா ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போனார். அந்த நிறைவேற்றின முறை தவறு. ஜனநாயகமே இல்லாமல், மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி, தோத்து போன மசோதாவை ஜெயிச்சதா அவர் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னு சொல்லி திருச்சி சிவா எம்பி போட்ட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த மசோதாவோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணி பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் பெண்டிங்கில் இருக்கு, அது வேற. நான் சொல்றது வந்து இந்த மசோதா நல்லதா கெட்டதான்றது ரெண்டாவது, அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு இது இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட முறையே நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது அப்படின்ட்டு கேஸ் இருக்கு. ஆமா, மெஜாரிட்டி உறுப்பினர்கள் இதுக்கு எதிராக இல்லை, எதிராக தான் போட்டிருக்காங்க. அரசுக்கு இந்த மசோதாவுக்கு ஆதரிக்க, அரசு வந்து இந்த மசோதாவை நிறைவேற்றினதுல அரசுக்கு ஆதரவே கிடைக்கல, எதிர்த்த வாக்குகள் தான் அதிகம். ஆனால் சபைத்தலைவர், அன்னைக்கு சேர்ல இருந்த துணைத் தலைவர் வந்து அவருடைய அணுகுமுறையால் வந்து டிவி கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இவங்க வந்து தோத்து போன மசோதாவை ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருச்சி சிவா போட்ட கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. அப்போ இந்த அளவு கந்தரகோலமாக இப்போ இருக்க ஒரு மசோதாவை தான் இன்னைக்கு மோடி வாபஸ் வாங்கியிருக்காரு. ஓகே, அப்போ இவ எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த விஷயத்த பார்க்க வேண்டும். ஓகே, பார்ப்போம் சார். இந்த முடிவு அப்படிங்கிறது பல தரப்பட்ட மக்கள்ருந்து கொண்டாடப்பட்டாலும் பொலிட்டிக்கலாக எப்படி அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒர்க் அவுட் ஆகுது பிஜேபிக்கு, இல்லை பிஜேபிக்கு எதிராக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சாப்ல போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு போச்சுங்க. நன்றி சார். நன்றி. வி திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட்ஸ் வழங்கும் ஜாங்கோ இந்தியாவின் முதல் டைம் லூப் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் உலகம் முழுவதும் வெற்றி நடை போடுகிறது.